ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் செய்தி த்ரீ சிக்ஸ்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அரசியல் செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் அரசியலில் இல்லாமல் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தமிழிசைக்காக வருந்துடுங்க விடுதலை சிறுத்தைகள் அந்த செய்தி தான் இப்போ பார்க்க போகிறோம் தமிழிசையை இருந்து இல்லாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்தி தொடர்பாளர் அரசு சொல்லியிருக்காரு தெலுங்கானா மாநில ஆளுநராக தமிழிசையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமிச்சிருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநர் அப்படிங்கிற அந்தஸ்தையும் இந்தியாவில் இருக்கிற ஆளுநர்களில் வயது குறைந்தவர் அப்படிங்கிற பெருமையும் கிடைக்க இருக்கு தமிழிசை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறத கட்சி வேறுபாடுகள் தாண்டி எல்லா அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை அப்படின்னு சொல்லி தமிழிசைக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழிசைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் தமிழிசையை அரசியல் இல்லாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி விசிகா செய்தி தொடர்பாளர் வன்னியரசு வேறொரு கோணத்தில் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பேசின அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழிசைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நிர்மலா சீதாராமன் தேர்தலில் கூட போட்டியிடாமல் நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்க்குறாங்க தமிழிசையையும் மதிய அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கலாமே அவர் இந்தியா முழுவதும் அமைச்சராகி இருப்பார் ஆளுநர் பதவி அப்படிங்கிறதே ஒரு ஓய்வு பதவிதான் வயது குறைவாக இருக்கிற தமிழிசையை அந்த பதவியில நியமிச்சிருக்கிறது மூலமா அவரை அரசியலிருந்து இல்லாம செஞ்சுட்டாங்க சொல்லி வன்னி தெரிவிச்சிருக்காரு ஆல் தி யோசா கூட அவரோட கருத்து உண்மைதான் அப்படிங்கிறது நமக்கு கூட கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு டிவி விவாத நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்த ஆளுர் ஷானவாஸ் இன்றைக்கி தமிழகத்தில் பாஜக தெரிவதற்கு முக்கிய காரணமே தமிழிசை தான் கடந்த அஞ்சு வருஷங்களாக பாஜகவாக இங்கே உழைச்சிருக்காங்க அமைச்சராக நியமிக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் நீங்கள் என்ன உழைப்பு செஞ்சுருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சரான சிவசங்கர் என்ன உழைப்பு செஞ்சிருக்காரு பதவி தருவதில் கூட பாஜகவோட பார்வை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மாறுபடுது அப்படின்னு தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு எது எப்படியும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்கணுன்னு மறக்காமல் தமிழ் செய்தி திரிசக்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்